ரெண்டு மூணு நாளா மழை பெஞ்சுக்கிட்டு இருந்ததால சூழல் ரொம்ப குளிர்ச்சியா குளுகுளுன்னு இருந்தது. ஆனாலும் மருமக அனாமிகா வீட்டுல உட்காராம ரோட்ல ஒரு மரத்தடியில நின்னு கையில கொடைய வச்சுக்கிட்டு ரெயின் கோட்டை அங்கங்க மாட்டி வித்துக்கிட்டு இருந்தா. அது வேணுங்கிறவங்க அனாமிகா கிட்ட வந்து அவங்களுக்கு பிடிச்ச ரெயின் கோட்டை வாங்கிட்டு போனாங்க. அப்போ பிச்சை எடுக்கிற சுனிதா தன்னோட குழந்தைய கூப்பிட்டுக்கிட்டு அனாமிகா கிட்ட வந்தா. அவளை பார்த்ததுமே அனாமிகாவுக்கு ரொம்ப பாவமா இருந்தது. அம்மா, என் பொண்ணு நனையாம இருக்க உங்ககிட்டதான் கவர் இருக்கா? இருக்குமா, இதோ இது அவளுக்கு சரியா இருக்கும் அப்படின்னு அனாமிகா ஒரு ரெயின் கோட்டை எடுத்து காட்டினா. சுனிதா அவளோட பொண்ணு, ரெண்டு பேரும் அதை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. சுனிதா பொண்ணு அந்த ரெயின் கவரை எடுத்துக்கிட்டா. இது எவ்வளோ வருமா? 300 ரூபாய் வருமா அப்படின்னு சொன்னதும் சுனிதாவோட முகம் மாறிடுச்சு. அதை பார்த்த சுனிதாவோட பொண்ணு அவ கையில இருந்த ரெயின் கோட்டை திரும்பவும் அனாமிகா கிட்ட கொடுத்தா. அனாமிகாவுக்கு அந்த குட்டி பாப்பாவை பார்த்ததும் பாவமா இருந்தது. எடுத்துக்கோ பாப்பா, பணம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொன்னதும் அந்த குழந்தை ரொம்ப சந்தோஷப்பட்டா. சுனிதா நன்றியோட கை எடுத்து கும்பிட்டா. பாப்பாவை நல்லா பாத்துக்கோங்க அப்படின்னு சொன்னதும் சுனிதா அந்த ரெயின் கவரை பிரிச்சு தலையில வச்சுக்கிட்டு அனாமிகாவுக்கு டாட்டா சொல்லிட்டு கிளம்புனா. அனாமிகாவும் அந்த குழந்தைக்கும் சுனிதாவுக்கும் சந்தோஷமா டாட்டா சொன்னா. அவங்க போனதுக்கு அப்புறமா அனாமிகா மனசுக்குள்ளேயே நினைச்சா, இப்ப அந்த 300 ரூபாவை என் பர்சனல் செலவுல சேர்க்கணும், இல்லனா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா மாமியார் எல்லாத்துலயும் கணக்கு பாப்பாங்க, வித்து போனதுக்கெல்லாம் பணம் கேட்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது நாகராஜ் அப்படிங்கிறவரு கொடையை எடுத்தாரு. வீட்டுக்கு போகாம அங்கேயே நின்னுகிட்டு கொடை ரெயின் கோட்டை எல்லாம் வித்துக்கிட்டு இருந்தா. இருட்டும் போது கணவன் ரமேஷ் பைக்ல தன்னோட மனைவி கிட்ட வந்தான். அதுக்குள்ள அனாமிகா எல்லாத்தையும் ஒரு பேகுக்குள்ள போட்டான். ரமேஷ் மழையில ஜாக்கிரதையா மெதுவா பைக்க வீட்டுக்கு ஓட்டிக்கிட்டு போனான். வீட்டு ஹால்ல சோஃபால உட்காந்துகிட்டு இருந்த மாமியார் சாரதா குறு குறுன்னு வாசலையே பார்த்தாங்க. பக்கத்துல உட்கார்ந்திருந்த பிரசாத் இப்படி சொன்னாரு, ஏமா சாரதா, அங்க வெளியில இங்க வீட்டுல நல்லா குளுகுளுன்னு குளிரா இருக்கு, சுட சுட ஏதாவது செஞ்சு தந்தா என்ன? ஃப்ரிட்ஜ்ல கூல் ட்ரிங்க்ஸ் இன்னும் குளுகுளுன்னு இருக்கு, அத சூடு பண்ணி கொண்டு வரவா பேசுறாரு. இன்டைரக்டா என்ன போடுறனோ அத சாப்பிடணுங்கற அதானு? அப்பாடா, பொண்டாட்டிய புரிஞ்சுக்கிறதுல உங்களை அடிச்சுக்க யாரால முடியும்? எனக்காக இல்லம்மா சாரதா, இப்ப டியூஷன்ல இருந்து பேரனும் பேத்தியும் வந்துருவாங்க இல்லையோ, அவங்க ரெண்டு பேருக்காக கேக்குற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஹரிஷ் பவ்யா ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்து தாத்தா பாட்டி கிட்ட நின்னாங்க. ஐயோ, மழையில நினைஞ்சிட்டீங்களா? இல்ல தாத்தா, அம்மா கொடுத்த கொடை இருக்குல்ல. சரி சரி, ரெண்டு பேரும் உள்ள போங்க அப்படின்னு சொன்னதும் குழந்தைங்க உள்ள போயிட்டாங்க. வாசலையே பாத்துக்கிட்டு இருந்தாங்க சாரதா. அப்ப பைக்ல போன ரமேஷ் மருமக அனாமிகா வந்தாங்க. லேட் பண்ணாம சாரதா வேக வேகமா உள்ள போனாங்க. அத பார்த்ததும் பிரசாத், இப்ப பாருங்க மக மருமகனா எவ்வளோ அன்புங்கிற மாதிரி என் பொண்டாட்டி ஒரு ஆக்டிங்க கொடுப்பா பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே சாரதா ரெண்டு கையில ஆளுக்கு ஒரு டவல் கொண்டு வந்தாங்க. அனாமிகா ரமேஷ் ரெண்டு பேரும் உள்ள வந்தாங்க. அனாமிகா கையில பெரிய பேக் இருந்தது. அத பார்த்து சாரதா, என்னங்க மருமக கையில இருந்து அந்த பேக வாங்குங்க, மழையில கஷ்டப்பட்டு நமக்காக மருமக கொடைய வித்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னதும் பிரசாத் அனாமிகா கையில இருந்த பேக வாங்கினாரு. தொடச்சுக்கோமா, தம்பே நீயும் தொடச்சுக்கடா அப்படின்னு ரெண்டு பேருக்கும் டவலை கொடுத்தாங்க. ரமேஷ் தொடச்சுக்கிட்டே ரூமுக்குள்ள போயிட்டான். அனாமிகா அன்னைக்கு வந்த பணத்தை எடுத்துட்டு வந்து சாரதா கிட்ட கொடுத்தா. சாரதா அந்த பணத்தை பார்த்ததுமே, ஐயோ மருமகளே, பணம் எங்க போக போகுது? அப்புறமா தந்தா என்ன, முதல்ல நீ தொடச்சுக்கோ. ரூமுக்கு போய் புடவைய மாத்திட்டு வராத அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரூமுக்கு போனா அனாமிகா. சாரதா சந்தோஷமா சோஃபால உட்காந்துக்கிட்டு பணத்தை எண்ணிட்டு இருந்தாங்க. இப்படியே நாட்கள் போச்சு. ஒரு நாள் சாரதா பிரசாத் ரெண்டு பேரும் துணி பேக்கோட வெளியே போனாங்க. மருமகளே, வீடும் பிள்ளைங்களும் ஜாக்கிரத, ரெண்டு மூணு நாள்ல திரும்பி வந்துருவோம். பேஞ்சுகிட்டு இருக்க மழைக்கு வெள்ளம் வந்தாலும் வந்துரும். குழந்தைங்கள ஜாக்கிரதையா பாத்துக்கிட்டு கொடை வியாபாரத்தை பண்ணுமா. சரிங்க அத்த அப்படின்னு சொன்னதும் சாரதாவும் பிரசாதும் வீட்டை விட்டு வெளியே போனாங்க. மழை பெய்துட்டு இருக்கிறதால பசங்க ஹரிஷ் பவ்யாவுக்கு ஸ்கூல்ல லீவ் விட்டாங்க. குழந்தைங்களோட போய் மழையில கொடை வித்துக்கிட்டு இருந்தா அனாமிகா. ஹரிஷ் பவ்யாவும் கொடைய புடிச்சுக்கிட்டு மழையில நின்னுக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு அங்க இருந்த எல்லாரும் டென்ஷனா ஓடி வந்துட்டு இருந்தாங்க.
அவங்கள அனாமிக்கா ஆச்சரியமா பார்த்து நடக்க முடியாம தாங்கி தாங்கி நடந்த ஒரு பெரியம்மா கிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்டா அனாமிகா. என்ன ஆச்சுங்க, ஏன் எல்லாரும் இப்படி ஓடி வராங்க? நீ கூட எங்கேயாவது ஓடுமா? ஆனா உடஞ்சு போயிடுச்சாம்மா, மழை தண்ணியோட வெள்ளம் வந்துருச்சு, எல்லாரும் அதுக்கு தான் பயந்து ஓடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியம்மா அங்கிருந்து போயிட்டாங்க. அனாமிகாக்கு கொஞ்சம் தூரத்துல தான் அந்த வெள்ளம் அடிச்சுக்கிட்டு வந்துட்டு இருந்தது. வேகமா குழந்தைங்க கிட்ட ஓடி வந்தா, குழந்தைங்களை தூக்கி பிடிச்சிக்கிட்டா. அப்போ அந்த கொஞ்ச நேரத்திலேயே வெள்ளம் அவங்க கிட்ட வந்துருச்சு. அனாமிகாவும் குழந்தைங்களும் பாழடைஞ்ச ஒரு வீட்டுக்குள்ளார அடிச்சுட்டு போயிட்டாங்க. அனாமிகாவோட வலது கையை ஹரிஷ் கெட்டியா பிடிச்சான். மூழ்கி மிதந்து கத்திக்கிட்டே இருந்தான். அம்மா எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கும்போது அனாமிகா தைரியமா சுத்தி சுத்தி பார்த்துக்கிட்டு இருந்தான். ஒரு மாடி வீட்டில் கட்டப்பட்டிருந்த ஊஞ்சலோட ஒரு பாகம் தெரிஞ்சுது. குழந்தைங்க ரெண்டு பேரையும் தூக்கி அதில் உட்கார வச்சா. பசங்களா பயப்படாதீங்க, நமக்கு ஒன்றும் ஆகாது. அம்மா நீ எங்கம்மா போயிட்டு இருக்க? பார்த்துட்டு இருக்கல்லம்மா, இந்த வெள்ளத்தில் எவ்வளோ சின்ன சின்ன குழந்தைங்க அடிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. நம்மளால முடிஞ்ச உதவியை அவங்களுக்கு செய்யணும்ல, அவங்கள காப்பாற்ற போகிறேன். நீங்கள் இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போய் மழையில் அடிச்சுட்டு போன இன்னும் சில குழந்தைங்களை காப்பாற்றி அதே மரத்து மேலே தன்னோட பசங்க பக்கத்தில் உட்கார வச்சா அனாமிகா. இப்படி 2-3 மணி நேரம் போனதுக்கு அப்புறமா வெள்ளை தண்ணி குறைஞ்சிது. அனாமிகா தன்னோட குழந்தைங்களோட வீட்டுக்கு வந்தா. வீடு மேட்டு பகுதியில் இருந்ததால அவங்க வீட்டுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படலை. கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் அனாமிகா மறுபடியும் சாதாரணமாக ரெயின் கோட் வியாபாரத்தையும் கொடை வியாபாரத்தையும் தொடர்ந்து பண்ணி தன்னோட குடும்பத்தையும் காப்பாத்தனா. இது இன்னைக்கு ஸ்டோரி. இன்னொரு ஸ்டோரியோட நாளைக்கு மீட் பண்றேன். பாய். சுந்தரி ஊறுகாய் விற்பனை அப்படின்னு போர்டு வச்சிருக்கிற வீட்ல இருந்து செவத்துல சாஞ்சிக்கிட்டு எட்டி எட்டி சாரதா ஊறுகாய் விற்பனைங்கிற போர்டு இருக்கிற எதிர் வீட்டை பார்த்துக்கிட்டே இருந்தா மருமக லதா. அவகிட்ட மாமியார் சுந்தரி வந்தாங்க. மருமக தலையில ஒரு கொட்டு கொட்டினாங்க. வழியில கொஞ்சம் கோபத்தோட லதா சுந்தரிய பார்த்து இப்படி சொன்னா. எத்தனை தடவை சொல்றதத்த, தலையில இப்படி கொட்டாதீங்கன்னு சொல்லி மூளை கலங்கிடும் தெரியுமா? அந்த மூளை நமக்கு இருந்திருந்ததுன்னா எதிர் வீட்டு சாரதாக்கு வந்த ஊருகா பிசினஸ் அப்படியே நமக்கு வந்திருக்கும். நமக்கு ஆர்டர் வரலனாலும் அவங்களுக்கு வந்த ஆர்டரை ஏதோ ஒரு விதத்துல கொஞ்சமாவது நாசம் பண்றோம்ல. அந்த விஷயத்துல மட்டும் எனக்கு தகுந்த மருமகன்னு பேர் எடுத்திருக்க அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அனாமிகா அவங்க தோட்டத்துல உள்ள செடிக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு இருந்தா. மாமியார் சாரதா போன்ல யாருக்கூடையோ திண்ணையில உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. இந்த நேரத்துலதான் ஒரு கார் வந்து சாரதா வீட்டு முன்னாடி வந்து நின்னுச்சு. அத்த பெரிய கார் வந்து நிக்குது அப்படின்னா பெரிய இடத்துல இருந்து அவங்களுக்கு பெரிய ஆர்டர் வந்திருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கும் அதேதான் தோணுதுடிமா. 10 ரூபா குறைச்சலா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஆர்டரு நமக்கு தான் வரணும். பாபா அந்த காருக்கு நடுவுல போய் நிப்போம் அப்படின்னு ரெண்டு பேரும் அந்த பணக்காரங்க கிட்ட வந்து பணிவா பேசினாங்க. வாங்கய்யா வாங்க, என்ன ஊறுகாய் வேணும் உங்களுக்கு? எவ்வளவு வேணும்? எப்ப வரைக்கும் வேணும்? இங்க சாரதா அனாமிகா ஊறுகாய் கடை எது அப்படின்னு வந்த வயசானவர் கேட்டாரு. அப்போ சுந்தரி லதா முகம் வாடி போச்சு. உள்ள இருந்து சாரதாவும் அனாமிகாவும் அவர்கிட்ட வந்தாங்க. கையெடுத்து கும்பிட்டு அவரை, வாங்கய்யா வாங்க, நான் தான் சாரதா, இவதான் என் மருமக. வணக்கம் சார் அப்படின்னு சொன்னதும் அந்த தாத்தா மறுபடியும் சிரிச்சு சுந்தரி லதாவை பார்த்து, இதுதான் பணிவு, நீங்க பண்ணது நடிப்பு. அப்படின்னா இவங்க தான் சாரதா அனாமிகா, நீங்க இவங்க போட்டியாளர், உங்ககிட்ட எனக்கு வேலை இல்ல, நீங்க போலாம் அப்படின்னு சொன்னதும் சுந்தரி லதாவோட முகம் மாறி போயிடுச்சு. அந்த வயசானவரை கூப்பிட்டுக்கிட்டு சாரதாவும் அனாமிகாவும் வீட்டுக்குள்ள போனாங்க. சுந்தரியும் லதாவும் சேர்ந்து சாரதா அனாமிகா வீட்டோட ஜன்னல் பக்கமா ஒளிஞ்சு நின்னுக்கிட்டு உள்ள என்ன பேசுறாங்கன்னு கேட்கலான்னு முடிவு பண்ணாங்க. கஸ்டமரும் சாரதாவும் சோஃபால உட்கார்ந்துருந்தாங்க. அனாமிகா நின்னுக்கிட்டு இருந்தா. இங்க பாருங்கம்மா, செத்து போன என் மனைவிக்காக பெரிய கோயில்ல அன்னதானம் செய்யலான்னு முடிவு பண்ணிருக்க. அதுக்கு ஆவக்கா ஊறுகா வேணும். எங்க நல்லா இருக்குன்னு விசாரிச்ச எல்லாரும் உங்க பேர சொன்னாங்க, அதனாலதான் இங்க வந்தேம்மா. எனக்கு ஒரு 50 கிலோ ஊறுகா தேவைப்படுதுமா, செஞ்சு தருவீங்களா அப்படின்னு கேட்டதும் அங்க நின்னுட்டு இருந்த சுந்தரியும் லதாவும் சிடுசிடுன்னு அந்த இடத்த விட்டு அவங்க வீட்டுக்கு போனாங்க. அத்த எப்படியாவது இந்த ஆர்டரை நம்ம நாசம் பண்ணி ஆகணும். எப்படி மருமகள? அதுதான் அத்த, எப்படின்னு நம்ம ரெண்டு பேருமே உட்காந்து யோசிக்கணும் அப்படின்னு மாமியாரும் மருமகளும் யோசனை பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த தாத்தா சாரதா வீட்டுல இருந்து வெளியில வந்து
கார்ல ஏறி அங்கிருந்து போயிட்டாரு. ரெண்டு நாள் கழிச்சு மாமியாரும் மருமகளும் மாட்டு வண்டி எடுத்துக்கிட்டு மாந்தோப்புக்கு போனாங்க. அங்க அனாமிகா மரத்துல ஏறி மாங்காய்களை பறிச்சுக்கிட்டு இருந்தா. அப்போ ஒரு மாம்பழம் இருந்துச்சு. என்னது இது, பச்சை காய் இருக்கிற மாமரத்துல பழுத்த பழம் இருக்குதே, ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு அந்த மாம்பழத்தையும் பறிச்சு வண்டியில வச்சு வீட்டுக்கு மாட்டு வண்டியில வந்தாங்க. அத சுந்தரியும் லதாவும் பார்த்தாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு கெட்ட யோசனை வந்தது. அத்த, நம்ம எப்படியாவது இந்த மாங்காய்களை கெடுத்துடலாம், அப்பதான் ஊருகாவும் கெட்டு போயிடும், இவங்க ரெண்டு பேருடைய பேரும் கெட்டு போயிடும், இவங்களால டெலிவர் பண்ண முடியாது, அப்ப நம்ம கிட்ட இருக்கிற மாங்காய் ஊருகாவ அவர்கிட்ட எப்படியாவது வித்துடலாம். அடடே மருமகளே, ஓ மூளைய மூளை, சரி சரி எப்படியே இந்த மாங்காயெல்லாம் அழுக வைக்கிறதுன்னு யோசி அப்படின்னு சுந்தரியும் லதாவும் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சாரதாவும் அனாமிகாவும் ஒரு ரூம்ல ஒரு மூலையில வச்சிருந்த மாங்காய் முன்னாடி நின்னு, மருமகள நாளையில இருந்து நம்ம மாங்காய் ஊறுகாவை செய்ய ஆரம்பிக்கலாம். ஆ சரிங்க அத்த அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த ரூமை விட்டு வந்தாங்க. அன்னைக்கு ராத்திரி அந்த ரூம்ல இருந்து ஜன்னல் வழியா லதா யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா மாங்காய அழுக வைக்கிற மாதிரி கெமிக்கலை போட்டான். மறுநாள் காலையில சாரதாவும் அனாமிகாவும் மாங்காயெல்லாம் வச்சிருக்கிற ரூமுக்கு வந்தாங்க. எல்லாம் அழுகி போச்சு, நாத்தமும் அடிச்சுது, அந்த இடத்துல நிக்க முடியல. ரெண்டு பேரும் வெளியில வந்துட்டாங்க. மாங்காயெல்லாம் அழுகி போனதை நினைச்சு கவலைப்பட்டாங்க. இப்ப என்ன பண்றது அத்த, இப்ப என்ன பண்றதுமா மருமகள, நமக்கே ரொம்ப குறைவா இருக்கு நேரம், உடனுக்கு உடனேயே நமக்கு மாங்காய் எங்க கிடைக்கும், தோட்டம் தோட்டமா திரிஞ்சு திரிஞ்சு கடைசியா நேத்திக்குதான் நமக்கு மாங்காய் கிடைச்சது, இன்னைக்கு அதுவும் போச்சு, வேற மாங்காய்க்கு எங்க போறது, எங்க இருந்து கொண்டு வரது அப்படின்னு புலம்பும் போது மாங்காய வச்சிருந்த ரூம்ல இருந்து தங்க நிறத்துல ஒரு ஒளி வெளிய வந்து வந்து போச்சு. அத மாமியாரும் மருமகளும் ஆச்சரியத்தோட பார்த்தாங்க. ரெண்டு பேரும் வந்து அந்த ரூமுக்குள்ள பார்த்தாங்க. அங்க அவங்க ரெண்டு பேரும் மின்னிக்கிட்டு இருக்க பெரிய மாம்பழத்தை பார்த்தாங்க. என்ன பார்த்து பயந்துடாதீங்க, நான் ஒரு மாய மாம்பழம், இதுக்கு முன்னாடி நீங்க மாங்காய் எல்லாம் பறிக்கிற நேரத்துல என்ன பார்த்து நல்லா இருக்குன்னு சாப்பிடலான்னு பறிச்சு என்ன இவங்களோட சேர்த்து வண்டியில போட்டீங்க, தூக்கிட்டு வந்து இங்க போட்டீங்க, அப்பதான் இவங்க இந்த இடத்துக்கு வந்து ஏதோ கெட்ட வாடை வர மாதிரி மருந்து தெளிச்சிட்டு போனாங்க அப்படின்னு லதாவோட போட்டோவை காமிச்சது. அத பார்த்து மாமியாரும் மருமகளும் ஷாக் ஆனாங்க. அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் சுந்தரி லதா ரெண்டு பேரையும் திட்டிக்கிட்டு அங்க இருந்து வெளியே போகணும்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல அவங்கள திட்டி திட்டி நேரத்தை வீணடிச்சா எப்படி, முதல்ல அந்த கஸ்டமருக்கு கொடுத்த வார்த்தைய எப்படி காப்பாத்துறதுன்னு ரெண்டு பேரும் யோசிங்க. இதுல யோசிக்க என்ன இருக்கு, மாங்காய் ஊறுகாய் செய்யறதுக்கு தேவையான மசாலா எண்ணெய் எல்லாம் தயாரா இருக்கு, ஆனா தேவையான மாங்காய் மட்டும் இல்லையே, அது நாங்க எங்க இருந்து கொண்டு வருது, இந்த மாய மாம்பழம் இருக்கும்போது அத பத்தி நீங்க கவலைப்படணுமா, நான் உங்களுக்கு தேவையான மாங்காய்களை தந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி கட் பண்ண மாங்காய்களை அவங்களுக்கு கொடுத்தது மாமியார் மருமக அனாமிகா சாரதா. ரெண்டு பேரும் சந்தோஷமா ஆவக்காய் ஊறுகாவ அந்த மாங்காய வச்சு செஞ்சாங்க. அத்த ஒரு விதத்துல சொல்லணும்னா இது அந்த மாய மாம்பழமே செஞ்ச ஆவக்காய் ஊறுகா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த கஸ்டமர் அவங்க கிட்ட வந்தாரு. சாரதா அனாமிகா ரெண்டு பேரும் சந்தோஷமா அவங்க தயார் பண்ண ஆவக்காய் ஊறுகாவ அவர்கிட்ட கொடுத்தாங்க. அத பார்த்து சுந்தரி லதா ரெண்டு பேரோட வயரும் திகுதிகுன்னு எரிஞ்சது. அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. கஸ்டமர் சந்தோஷமா ஊறுகாவோட போனாரு. இது இன்னைக்கு ஸ்டோரி. இன்னொரு ஸ்டோரியோட உங்களை நாளைக்கு மீட் பண்றேன். பை பை.